गुरु ब्रह्मा, गुरु विष्णु, गुरु देवो महेश्वरः, गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः। ओम दिगंबराय विद्महे, योहरूपाय धीमहि, तन्नो तत्त प्रचोदयात्। श्री गुरुचरित्रम् அத்தியாயம் 24। சித்த முனி நாமதாரகனிடம் குருவை எப்பொழுதும் போல் தரிசிக்க வந்த மன்னரிடம், மன்னா, அருகிலுள்ள குமசி கிராமத்தில் இருக்கும் திரிவிக்ரம பாரதி எங்களை நிந்தனை செய்கிறார், ஆகையால் நாம் இன்று அவரை பார்க்க செல்ல வேண்டும் என்று கூறினார். உடனே மன்னர் சுவாமி குமசி செல்ல ஒரு அழகான பல்லக்கை தயார்படுத்தி அதில் சுவாமியை அமர வைத்து முழு ராஜ மரியாதையுடன் புறப்பட்டார்கள். குமசி கிராமத்தில் திரிவிக்ரம பாரதி என்றும் போல் தன் இஷ்ட தெய்வமான நரசிம்மரை மானசீகமாக பூஜை செய்ய அமர்ந்தார். ஆனால் அவருக்கு அன்று தினமும் போல் நரசிம்மர் மனதில் தோன்றவில்லை. எவ்வளவு முயன்றும் அவருக்கு நரசிம்ம தரிசனம் கிடைக்கவில்லை. அப்பொழுது வேதனையுடன், சுவாமி, ஏன் இன்று நீங்கள் என் மனதில் தோன்றவில்லை? இத்தனை நாள் நான் செய்த பூஜை எல்லாம் இன்றுடன் வீணாயிற்றே. இன்று நான் செய்த பாவம் என்ன? என்னிடம் கருணை காட்டுங்கள் என்று வேதனையுடன் வேண்டினான். அப்பொழுது அவருக்கு ஓர் யதீஸ்வரன் அரச மரியாதைகளுடன் குதிரை யானை பரிவாரங்களுடன் வருவது மனதில் தென்பட்டது. உடனே பூஜையிலிருந்து எழுந்து வெளியே வந்து பார்க்கையில் அவர் மனதில் தென்பட்ட யதீஸ்வரன் சகல பரிவாரங்களுடன் வருவது பார்த்து வியப்படைந்தார். உடனே அந்த ஊர்வலத்தின் அருகில் சென்று சாஷ்டாங்கமாக வணங்கி எழுந்து பார்க்கையில் அங்கே இருக்கும் அத்தனை பேரும் யதிகளாகவே தென்பட்டார்கள். வியப்புடன், சுவாமி, இவர்களில் நீங்கள் யார் என்று என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள். நான் வணங்கும் நரசிம்மரும் நீங்களும் ஒருவரே என்று தெரியாமல் உங்களை நிந்தித்தேன். உங்களின் நிஜ ரூபத்தை நான் காண செய்யுங்கள். இத்தனை நாள் நான் செய்த பூஜைக்கு பயனாக இன்று உங்களை காண நேரிட்டது என்று தீர்மானமாக மன்றாடினார். இதை கேட்ட பக்தவச்சலனான சுவாமி தன் நிஜ ரூபத்தை காண்பித்தார். அப்பொழுது திரிவிக்ரமருக்கு யதிகளெல்லாம் மறைந்து அரசரும் பரிவாரங்களும் குதிரைகள் யானைகள் பல்லக்கில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீகுருவும் தெரிய வந்தார்கள். ஸ்ரீகுரு அவரிடம், நீங்கள் எங்களை டாம்பீகன் என்று நிந்தித்தீர்கள். அது ஏன் என்று தெரிந்து கொள்ளத்தான் இங்கு வந்தேன். நரசிம்மர் பக்தரான நீங்கள் எங்களை எந்த காரணத்தினால் டாம்பீகன் என்று கூறினீர்கள்? நீங்கள் பூஜிக்கும் நரஹரியின் அனுகிரகத்துடன் எங்களை பற்றிய உங்கள் சந்தேகங்களை விவரியுங்கள் என்றார். குருவின் கேள்விகளை கேட்ட திரிவிக்ரமர், சுவாமி, மூடனாய் மாயையில் உங்களை என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. கண்களிருந்தும் கதிரவனை காண முடியாமல் இருக்கும் ஆந்தையை போல் உங்களின் மகிமையை தெரிந்து கொள்ள முடியவில்லை. என்னை மன்னியுங்கள். விதுரர் வீட்டுக்கு கிருஷ்ணர் நேராக சென்றது போல் என்னிடம் நீங்கள் வந்தீர்கள். அஞ்ஞானத்தினால் சம்சாரம் என்ற கடலில் மூழ்கியிருக்கும் என்னை ஞானம் என்ற ஓடத்தில் உட்கார வைத்து உங்கள் கிருபை என்ற காற்றினால் இந்த சம்சார கடலின் கரைக்கு சேர்த்து விடுங்கள். எவன் ஒருவன் உங்கள் கிருபையை பெற்று விடுவானோ அவனின் முன்பாவங்கள் அகன்றுவிடும். பாரதத்தில் அர்ஜுனனுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் விஸ்வரூப தரிசனம் தந்தது போல் இன்று எனக்கு உங்களின் விஸ்வரூப தரிசனம் தந்தீர்கள். பக்தவச்சலா, உங்கள் மகிமை எண்ணற்றது. உங்கள் தரிசனத்தினால் நான் தன்யனானேன். நீங்கள்தான் நான் உபாசிக்கும் ஸ்ரீ நரசிம்மர். இத்தனை நாள் நான் செய்த உபாசனையினால் உங்கள் தரிசனம் எனக்கு கிடைத்தது என்று பலவிதமாக அவரை துதித்தார். ஸ்ரீகுருவும் அவரின் பக்திக்கு மனமுவந்து, திரிவிக்ரமா, உன் பக்திக்கு சந்தோஷமடைந்தேன். நீ நரசிம்மரை என்றும் போல் உபாசனை செய். அது எங்களை உபாசனை செய்தது போல் ஆகும். உங்களுக்கு மறுபிறவி கிடையாது. இந்த பிறவியிலேயே முக்தி உங்களுக்கு கிடைத்துவிடும் என்று ஆசீர்வதித்து, நீங்கள் இந்த கிராமத்திலேயே இருங்கள் என்று கூறி அரசரிடமும் பரிவாரங்களிடமும், எங்களுக்கு அனுஷ்டானத்திற்கு நேரமாகிவிட்டது, நாங்கள் முதலில் சென்று விடுவோம், நீங்கள் பிறகு வாருங்கள் என்று கூறி மனோவேகத்தில் சங்கமத்தை அடைந்து அனுஷ்டானம் முடித்து கந்தர்வபுரத்தை சென்றடைந்தார்கள். நாமதாரகா, ஸ்ரீகுருவின் மகிமைகளை போற்ற யாரால் முடியும்? அப்படியான ஸ்ரீகுருவை சாதாரண மனிதனாக நினைப்பவன் ஏழு பிறவிகள் நரகம் அனுபவிப்பான்.
ஸ்ரீ குருவே மும்மூர்த்திகளின் அவதாரம் என வேதங்கள் கூறுகின்றன. ஆகையால் ஸ்ரீகுருவின் பாதங்களை சரணடைபவர்கள் இங்கும் மேல் உலகத்திலும் எல்லா சுகங்களும் பெறுவார்கள். இந்த குருச்சரித்திரம் என்ற தண்ணீர் பந்தல் நமக்கு கிடைத்தது. இதை பருகியவர்கள் துன்பங்கள் நீங்கி சுகமாக வாழ்வார்கள் என்று சித்தமுனி கூறினார். அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்தா.